அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எந்த சூழ்நிலையிலும் நல்ல முஸ்லீமாக வாழ்வதற்கு நல்ல சூழ்நிலைகள் அவசியம் என்று சொன்னோம். வீட்டு சூழ்நிலைகளை சீராக வைத்துக் கொண்டால் வளருகின்ற குழந்தைகள் நல்ல முஸ்லீம்களாக உருவாவார்கள். வீட்டிலே முதலாவதாக நல்ல சூழ்நிலைகள் இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு அம்சத்திலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். வீட்டிலே தொங்கவிடப்படுகிற கலண்டரிலும் கூட கவனம் செலுத்த வேண்டும். வீட்டிலே வாங்கி போடுகிற புத்தகங்களிலும் கவனம் செலுத்த வேண்டும். ஆக நல்ல படங்களை போட வேண்டும். குர்ஆன் வாசகங்கள் பொறிக்கப்பட்ட அட்டைகளை ஆங்காங்கே தொங்கவிட வேண்டும். நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழிகள் பதிக்கப்பட்ட விஷயங்களை ஆங்காங்கே தொங்கவிட வேண்டும். குழந்தைகளுடைய உள்ளத்தை கெடுக்கின்ற பத்திரிகைகளை அவருடைய கண்களில் இருந்து காத்துக்கொள்ள வேண்டும். இது போன்ற சில நடவடிக்கைகளை நாம் மேற்கொண்டு கொண்டே இருக்க வேண்டும். அதே போல கேட்கின்ற பாடல்களிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். நல்ல சூழ்நிலைகளை உருவாக்குவதைப் போலவே கெட்ட சூழ்நிலைகளையும் நாம் தடை செய்ய வேண்டும். குழந்தைகளால் அதிகம் கவரப்படுகிற ஒரு விஷயம் தொலைக்காட்சி நிகழ்வுகளும் சினிமாக்களும். இதிலே நாம் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும். என்ன பார்க்க வேண்டும், எவ்வளவு நேரம் பார்க்க வேண்டும் என்பதிலே ஒவ்வொரு பெற்றோரும் கவனமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு தீமைக்கு பின்னாலும் ஒரு சினிமா இருக்கிறது என்று சொல்கிறார்கள். பல தீமைகள் உருவாவதற்கு அது காரணமாக அமைந்திருக்கிறது. வகுப்பறையிலே ஆசிரியர் பாடம் நடத்தினார், குங்குமப்பூ என்பதை பற்றி ஒரு பாடம் நடத்தினார். அப்போது ஒரு குழந்தை சொன்னது, ஆம், நம்ம தேசிய கொடியிலே உள்ள நிறம் குங்குமப்பூ என்று ஒரு குழந்தை சொன்னது. இன்னொரு குழந்தை ஒரு படத்தின் பெயரை சொல்லி, ஒரு நடிகன் பெயரை சொல்லி, இந்த படத்தில் இந்த நடிகன் தன்னுடைய மனைவிக்கு சிவப்பு குழந்தை பிறக்கும் என்பதற்காக குங்குமப்பூவை கொடுக்கிறான் என்று குழந்தை சொல்கிறது. 5 வயது சிறுமி பள்ளிக்கூடத்திலே ஆசிரியரிடத்திலே இந்த கருத்தை சொல்கிறது என்று சொன்னால் எந்த அளவுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். 100வது நாள் படத்தை பார்த்தேன், இத்தனை பேரை கொலை செய்தேன் என்று சொன்னான் ஒருவன். இவைகளெல்லாம் பத்திரிகையில் வந்த செய்திகள், வராத செய்திகள் ஏராளம். ஆய்வுபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. வன்முறை காட்சிகளையும் ஆபாச காட்சிகளையும் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருந்தால் அந்த குழந்தைகள் உள்ளத்திலே அந்த வெட்க உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக எடுபட்டுவிடும், இல்லாமல் போய்விடும். மறத்து போகின்ற ஒரு தன்மையை அவரிடத்திலே உருவாக்கும் என்று அது சொல்கிறது. ஆகவே இந்த விஷயத்திலே பெற்றோர்கள் மிக அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். ஆக பார்க்கின்ற நிகழ்ச்சிகளை கவனமாக உன்னிப்பாக பார்க்க வேண்டும். எவ்வளவு நேரம் கவனிக்கிறேன் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒழுக்கமும் கெடுகிறது, அவர்களுடைய படிப்பும் கெடுகிறது. இதன் மூலமாக இந்த விஷயத்திலே நாம் குழந்தைகள் கோபப்படுவார்களோ நம்மோடு சண்டைக்கு வருவார்களோ என்றெல்லாம் நாம் அஞ்சிக் கொண்டிருக்க கூடாது. ஏனென்றால் இந்த தருணத்திலே நீங்கள் கோட்டை விட்டால் நாளை நீங்கள் வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். பல பேர் அப்படித்தான் இன்று கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த இளமை பருவத்தில் அவர்களை உருவாக்க வேண்டிய அந்த பருவத்தில் இந்த காரியங்களை எல்லாம் செய்யாமல் வளர்ந்து அவர்கள் தற்கொலையினால் ஆன பிறகு எனக்கு இப்படி ஒரு குழந்தை பிறந்து விட்டதே என்று என்னை கவலைப்படுகிறார்கள். வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்று சொல்வார்கள். நீங்கள் தான் வினையை விதைத்தீர்கள். ஆக அதற்குரிய விளைவுகளை நீங்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். ஆகவே இளமை பருவத்திலேயே வீட்டிலே நல்ல சூழ்நிலைகளை நீங்கள் அவர்களுக்கு உருவாக்கி கொடுப்பீர்கள் என்று சொன்னால் வளர்கின்ற தலைமுறை நல்ல தலைமுறையாக உருவாகும். ஆக இந்த சூழ்நிலையிலும் நாம் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும்.